படைகள் இலங்கைக்கு வருகின்றன. தமிழ் பகுதிகளில் இந்திய படைகளுக்கு பலத்த வரவேற்பு வழங்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு பகுதிகள் இந்திய படைகளின் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன. உளவு இலங்கை படையினர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு தென்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். அதே நேரத்தில் தமிழர் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இலங்கை அரசு முயல்கிறது. இத்தகைய சூழலில் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த திலீபன் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அவர்கள் அதன் பின்புதான் நம்மை எல்லாம் நமது எதிரிகளாக கருதியை கொண்டொழித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாம் தமிழிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மிக தெளிவாகவும் அறுதியாகவும் கூறுகின்றோம். நாம் மீண்டும் ஆயுதம் ஏந்துவோம். நமது மக்கள் அழிக்கப்படும் நிலை தோன்றுமானால் நாம் மீண்டும் ஆயுதம் ஏந்தி கூட போராடுவோம். நமது போராட்டம் தமிழீழத்தை நோக்கியதுதான். இது ஒரு இடைநிலையே தவிர இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. ஒன்றை தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நமக்கு ஏற்பட்டுள்ள வெளிநிலையை அடக்குமுறை நிலையை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தவறினால் நாளை நமது வரலாறு மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதிகளை உடனடியாக அமல்படுத்துமாறு கூறியும் சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துமாறு கண்டித்தும் இந்த போராளி உண்ணாவிரதம் இருக்கின்றார். தண்ணீர் கூட அருந்தாமல் காந்தியின் வழியில் உண்ணாவிரதம் இருந்த போராளியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு இராணுவ அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறது. இராணுவ அதிகாரிகளோடு பேசுவதற்கு திலீபன் மறுத்துவிடுகின்றான். திலீபனின் கோரிக்கைகளை இந்திய இலங்கை அரசுகள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் 12 நாட்கள் தண்ணீர் கூட அருந்தாது உண்ணாவிரதம் இருந்த திலீபனின் உயிர் பிரிகின்றது.